இன்னைக்கு டாபிக் வந்து பரிசுத்தம் ஐ எம் ஹோலி சோ யூ ஆர் சுட் பி ஹோலி நம் கத்தர் பரிசுத்தர் நாமளும் பரிசுத்தரா இருக்க வேண்டும் என்ற டாபிக் அதுக்கு ஏற்ற ஒரு பாடல நம்ம முதல்ல பாடியலாம் தேவனே திருவாழி பாடிந்து தே திருவாடி பாடிந்த கெஞ்சுகிரே மாமிச சிந்தை மரணமே ஆவி சிந்தோ ஜீவன் தரும் தருண் சிந்தை மரணமே ஆவி சிந்தோ ஜீவன் தரும் விச அகளவே ஆண்ட வா வ Raumர் தாருமே மாமிசச சிந்தைகள் அகளவே ஆண்ட வா என்னை பறிசுத்த படுத்தும் தேர்

இதய தெய்வம் வாழ் தீரை வந்தாடுமே இதயத்தை தெய்வம் மண் வாழ்வீரை ஏசுவே வந்தாடுவே என்னை பரிசோதபாடு தீ

சிந்த ஆதாரமாக ஒன்று பேர்திரு ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் உங்களை அழைத்தவர் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் இருங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் இது மனப்பாடமாக கூட தெரியும் நமக்கு உங்களை அடைத்தவர் பரிசுத்தராக இருக்குது போல நீங்களும் உங்கள் நடைகள் நடிகைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு என்ன அர்த்தம் பரிசுத்தராக எல்லா நடிக்கலும் பரிசு என்ன எப்படி அது என்ன அர்த்தம் என்ன என்ன பண்ணணும் நம்ம எப்படி அதுக்காக எப்படி ஆண்டர் பரிசுத்திரா உங்கள் நடிகைகள் உங்களோட நடிகைகள் எல்லோரும் அப்போ என்ன பண்ணுறோம் ஆ அதான் அதுதான் ப்ராப்ளம் அதுதான் ப்ராப்ளம் உங்கள் நடிகைகள் எல்லாரும் பரிசுத்தனா என்ன இப்படி நடக்கணும்னு தெரியல அதனால் அது பற்றி அத்தமே அர்த்தம் அது பற்றி அர்த்தமே தெரியாதனால அது நம்ம அது பற்றிக்கு நாங்கள் அந்த வசனத்துக்கு நம்ம கீழ்படுகிறது ஐ மீன் அது பூர்த்தி செய்கிறதில்ல அப்போது உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தராக இருங்கள் நல்லா தெரியும் நடைகள் எல்லாவற்றிலும் அதுவும் நம்மளுக்கு நல்லா தெரியும் அது என்னது அது வேத வசதி படி எனக்கு சொல்லணும் வேத வசதி படிம நடக்கைகள் எல்லாவற்றிலும் போது என்ன சொல்லுங்கள் ஒன்றா சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆ வெரி குட் நல்ல பொய் கூடாது ஆ ஆ ஓகே அதெல்லாம் வந்துடும் பொறம் கூடாத என்ன பெருமையாக பேசாத நல்லா பொய் பேச வேறு ஆ ஆ யாருக்கு பெற்றோருக்கு அதான் ஓகே ரைட்டு கத்தருக்கு ரைட் கத்தருக்கு கீழ் படியணும் அதே நேரத்தில் பெற்றோருக்கும் எல்லோரும் கீழ் படிஞ்சிருக்கணும் ஆ சரியா சீக்கிரமா ஓகே அன்பாக இருக்கணும் ரைட் அன்பாக இருக்கணும் எல்லாத்துலையும் எல் கீ அன்பாக இருக்கணும் பிறகு ஓகே தாழ்மை ஓகே தாழ்மை தட தாழ்மையோட வேறு என்ன ஆ நல்ல இம்பார்ட்டண்ட் தின சொல்லுங்க வி விபசாரம் செய்யக்கூடாது விபசாரம் செய்யக்கூடாது அப்புறமா திருடக்கூடாது திருட கூடாது ஆ அப்புறமா விக் வெரி குட் விக்குன்னு ஆறாவதுன்னு செய்ய கூடாது விற்கிற ஆன செய்ய நம்ம என்ன பண்ணணும் ஒரே தேவனை நம்ப தான் விசுவாசிக்கணும் அவருமே நம்பிக்கை வைக்கணும் பிறகு கொலை செய்ய கூடாது ஆ வெரி குட் இச்சை மற்றது நம்ப இச்சிக்க கூடாது சரியா என்ன கொலை செய்யக்கூடாது விவசாரம் செய்யக்கூடாது பொய் சொல்லக்கூடாது பெற்றோருக்கு கீழ்ப்பணிச்சிருக்கணும் தான் க கணம் பண்ணணும் பிறகு நம்ம ஒரே தேவனைனால் விசுவாசிக்கணும் அவரை ஆராதிக்கணும் விற்கிறங்களை நம்ம வைக்க கூடாது இதெல்லாம் எங்கேந்தியா வந்தது எங்கேந்தே வந்ததுல பத்து கட்டல புரியுதா இப்போ சரி இன்னொன்று ஒன்று ஒரு கட்டையில் விட்டுட்டிங்களே இப்போ இன்றைக்கி என்னத்துக்காக நீங்கள் எல்லாம் இங்கே வந்துக்கிறீங்க இன்றைக்கி ஓய்வு நாள் இல்லையா இந்த ஓய்வு நாளில் நீங்கள் வீட்டில் வேலை செய்யலாம் பண்ணலாம் ஆனால் இன்றைக்கி ஆண்டவருக்கு ஓய்வு நாளில் நம்ம ஆசரிக்கணும் அவருக்கு அவர் கனம் பண்ணணும் அவர் ஆராதீன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துக்கிறீங்க அப்போது இதில் என்ன ஆச்சு போதில்ல எல்லாம் எதில் இருக்கிறது பத்து கட்டிலு உங்களுக்கு தெரியல ஏன் அது பற்றி பிரசங்க மாட்டேதில்லை ஊழிகாரங்க புரியுதா இப்போ பத்து கட்டளை பற்றி யாரும் பிரசங்கம் பண்ணுறது இல்லை நம்மளும் வி டோன்ட் கேர் டு ஃபாலோ டென் கமாண்ட்மெண்ட் அதில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது அது பற்றி யாரும் பேச முந்தையாவது சீகல் அவங்களா அவங்களாவது கொஞ்சம் பேசுவாங்க பத்து கட்டிலையை இப்போ அவங்களும் பேசுறதில்ல பெந்து காசு நம்ம அதை பற்றி தொடர்தே இல்லை என்ன சொல்லிடுறோம் எத்தொடனே எல்லாம் ஃபினிஷ் அது பழைய ஏற்பாடு கிறிஸ்து வந்துட்டார் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டாரு புதிய கட்டலை நம்மளுக்கு இனிமேல் நோநீடு பத்து கட்டலைன்னு சொல்லிட்டு போகிறோம் தட் இஸ் வெரி 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 ராங் திங் வி ஆர் டூயிங் ஏசு கிறிஸ்து வந்து காணிக்கைகளையும் பலிகளையும் நிறுத்தினார் ஒழிய இட்நாட் ஸ்டாப் எதை பத்து கட்டையில ஏசுகிறது அதை பற்றி நான் நிறைவேற்றிட்டேன் இனிமேல் நீங்கள் பத்து கட்டை செய்யக்கூடாதுன்னு இ நெவர் டோல் புரியுதா இப்போ புரியுதா ஆண்டவர் எப்படி சொல்கிறீன்னா ஆண்டவர் நிறைய வசனம் காமிக்கிறேன் எல்லாரும் மோத என்ன சொல்கிறார் அவர் இதை தான் ரிப்பீட் பண்ணுறாரு என்ன ரொம்ப சாரம் செய்யாத நல்லது செய்யாத பொய் சர்ச்சி சொல்லாத பொய் சொல்லாத இதுதான் ஆண்டவர் சொல்கிறார் ஏசு கிறிஸ்து ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் இன்னும் ஏசு கிறிஸ்துக்கு பத்து காட்டிலேயே தெரியாத மாதிரியும் புதிய ஏற்பாட்டு இப்போ பர்சுவான்களுக்கு யார் பவுல் பேதர் யாக்கோபு இவங்களுக்கெல்லாம் பழைய ஏற்பாட்டே அவசியம்ன்ற மாதிரி நம்ம யோசிக்கிறோம் இன்னும் நீங்கள் நல்ல வாதத்தை நீங்கள் திருப்பி 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 பாருங்கள் ரைட் இந்த பத்து கட்டளை நமக்கு வந்து கொண்டே இருக்கும் நான் அதை உனக்கு அப்புறம் காமிக்கிறேன் நம்ம யூஸ்வலாகவே இந்த புதிய ஏற்பாட்டில் நம்ம என்ன பண்ணிடுறோம் அது பழைய ஏற்பாடு நியாய பெருமானத்தின் காலம் நம்மளாம் எந்த காலத்தில் இருக்கிறோம் ஆமா இதெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை அதெல்லாம் தெரியும் இப்போ நம்மளாம் கிருபின்னு காலத்தில் இருக்கிறோன்னு அப்போ நியாய பெருமான காலத்தில் கிருபை இல்லையா பாருங்க கிருபை இல்லையா நம்மளை ஆணித்தரமாக இந்த சத்தியெல்லாம் ஏறி போச்சு அதெல்லாம் நியாயப்பெருமானம் அது மோசை கொடுத்தது ரைட் இதெல்லாம் வந்து பேசி கொடுத்தாரு புதிய பெருமானம் அதையும் பார்க்கறது இல்லை அதுக்கும் கீழ்படுகிறது இல்லை புதிய பெருமானதும் கீழ்படுகிறது இல்லை நம்ம பாட்டுக்கு வந்து போயிருக்கிறோம் பெந்த கோஷ சபையிலையும் ஊழிக்காரங்களும் இதை பற்றி பேசுறதில்லை பத்திரிக்கட்டையில பற்றி பேசுறதில்லை வா தட் பத்து கட்டலாம் ஸ்டில் இட் இஸ் வேலிடு ஸ்டில் இட் இஸ் வேலிடு பத்து கட்டலை ஏன் அது யார் கொடுத்தது மோச கொடுக்கல கத்தர் கொடுத்தாரு அப்ப அவர் கொடுத்தாருன்னா கொடுத்தது தான் அன்னைக்கு ஒரு ரூல் இன்னைக்கு ஒரு ரூல் இல்லை மோசைக்கு இப்ப படிக்க யாத்திரா இருபதாம் அதிகாரத்தில் படிங்க இருபது ஒண்ணு தேவன் பேசி சொல்லியே ஆ தேவன் சொல்லி பேசி சொல்லி ஆண்டவரா பேசுறாரு பேசி சொல்லிய சகல அவனே அப்படி வருது அம்மா பத்து கட்டல புரியுதுல சோ இந்த பத்து கட்டல இட் இஸ் நாட் டோல் பை மோசஸ் இஸ் நாட் அவர் கொடுத்தார் நமக்கு ஆண்டவர் திலன்னு பெற்றுக்கொண்டு பத்து கட்டையை நம்மளுக்கு மோசே கொடுத்தாரு நியாய பெருமான்தம் கொடுத்தாரு ஆனா அந்த பத்து கட்டையில கொடுத்தது யாரு ஏசு கிருஷ்ண அவர் நேற்று பின் நின்று மாறாதவரு அவர் சொன்ன தான் பத்து கட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணணும் நல்லா யோசித்து பாருங்க நல்லா யோசிச்சு பாருங்க இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் இந்த பத்து கட்டலையே உண்மையாக உண்மையாக ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி உலக இப்படியா இருந்துருக்கோம் யோசித்து பாருங்க திடுறேன் திடுறதே இல்லை கொண்டு போட்டுட்டான் அப்படின்னா தான் வீட்டில் இருக்கிற கதவுலாம் தந்த விஷயம் போகலாம் சேப்பில் பணத்தில் தந்து விட்டு போகலாம் ரைட் விபசாரம் பண்ணக்கூடாது பெண்கள் குடும்பத்தில் முடியல குடும்பத்தில் சமாதானமாக இருக்கும் சரி விபசாரம் பண்ணுறது பண்ணலன்னு வந்தேன் யாரும் விவசாரமே பண்ணுறதில்ல குடும்பங்களில் சமாதானமாக இருக்கும் நம்ம பெண்களோ எல்லாம் குழந்தைங்களாம் என்ன பண்ணலாம் ஃப்ரீயாக வெளியே அனுப்பலாம் போய் சொல்லக்கூடாது எல்லா பொருளும் தாராளம் வாங்கலாம் இந்த என்னது இந்த மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங்கில் எல்லாம் போய் மார்க்கெட் அவங்க சொல்றதெல்லாம் பொய் அப்போ ஒரு நம்ம யாருமே போய் சொல்றதில்ல என்ன பண்றான் நம்ம எல்லாம் நிம்மதியா என்ன பண்ணா எல்லாம் தைரியமா போய் வாங்கலாம் யாருமே திருடமாட்டான் யாருமே விபசாரம் செய்யதில்ல யாருமே போய் பேசுறது இல்லை அப்படின்னு பிள்ளைங்களாம் பெற்றோர் கீழே படிது என்ன நல்லா இருக்கும் ஜோதா இப்போ கீழ்படிதா ஒன்றும் கீழ்படிதில்லை ஒன்றரை வயசு ஆச்சு கம்ப்யூட்ரு மூடான்னா மூட மாட்டேன்றான் கம்ப்யூட்டரு வாழ்நாடான்னா அவன் பேத்து தான் இருக்கிறான் பார்த்து தான் இருக்கிறான் ரைட் பசங்க கீழ்படிதா இல்லை யோசிச்சு பாருங்க உண்மையா உலகமே இந்த பத்து கட்டிலைய அவங்கவுங்க கீழ்படிஞ்சாங்கண்ணா பரலோக மாதிரி இருக்கும் ஆனால் அப்படி வரப்போகுது அப்படி ஒரு காலம் வரப்போகுது அப்படி ஒரு வாரம் காலம் வர போகுது எப்போ அது ஆயிரம் சாரி அது வர போகுது அப்போது இதை இந்த கட்டளை கொடுத்தது நமக்கு ஆண்டவர் சொன்னார் இப்போது நம்ம டாபிக் வந்து என்ன பசு சுத்தமாக இது கொஞ்சம் ஆரஞ்சு இல்லாமல் வேதவசன்படி ரைட் படிங்க லேவியர் ஆகமும் பத்தொம்பது அது என்ன வாட் இஸ் தட் ஐ மீன் ஹோலி லைஃப் லேவிராகம் பத்தொம்பது படிங்க ஒன்னுலேருந்து படிங்க பின் கத்தர் பின்னும் கத்தர் மோசே நோக்கி சரி கத்தர் பேசாரு பின்னும் கத்தர் மோசே மோசை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்கள் தேவனும் கத்தருமாகிய நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் ஆண்டவர் சொல்றாரு இது சொல்லதான் அவர் அங்க சொல்றாரு இங்க சொன்னதுதான் பேதூர் அங்க சொல்றாரு உன் தேவனாகிய கத்தர் ஆகிய நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் சரி அது ஒரு ரெண்டு மாசம் பிடிக்கு பார்க்கலாம் பார்க்கலாம் ஆ அதில் ஒன்று படிக்க தொடர்ந்து உங்களில் அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படி கண பொண்ணு வாங்கி வந்துச்சா ஹலோ வந்துச்சா வந்துச்சு என் ஓய்வு நாட்களை ஆசிரிக்கவும் கடவீர்கள் வந்துச்சா நான் உங்கள் தேவனாகிய கத்த ஆண்டு தான் நம்மளுக்கு கத்தர் வந்துச்சா ஒன்னாங்கட்டு ஒன்னாங்கட்டு வந்துருச்சா சரி விக்கிரகங்களை நாடாமலும் வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்காமலும் இருப்பீர்களாக வந்துடுச்சா சரி எட்டாம் பதினோராவது வசனம் நீங்கள் களவு செய்யாமலும் களவு செய்யாதுங்க பஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாம பொய் சொல்லாம வந்துச்சா களவு செய்யாம வந்துச்சா பொய் சொல்லாம வந்துச்சா என் நாமத்தை கொண்டு பொய்யான இடுகிறதினால் நாமத்தை வீணில வழங்காத பொய் சொல்லாத வந்துருச்சா

வந்துடுச்சா சரி ஆ பதினெட்டு பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜன புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக புதிய கட்டணம் வந்துருச்சு இருபது ஒருவனுக்கு அடிமையானவை ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவளாய் இருந்து முற்றிலும் மீட்கப்படாமலும் தன்னிச்சையாய் விடப்படாமலும் இருக்க அவளோட ஒருவன் சம்யோகமாய் சயனம் பண்ணினால் அவர்கள் கொலை செய்யப்படாமல் அடிக்கப்பட வேண்டும் அப்போ விபசாரம் செய்ய வந்து சில இருபத்தொம்பது தேசித்தனம் பண்ணி தேசமெங்கும் முறைகேடான பாவம் நிறையாதபடிக்கு படிக்கு உன் குமாரத்தியை வேசித்தனம் பண்ண விடுகிறதினாலே பரிசுத்த குலைச்சல் ஆக்காயாக வேசித்த விபசாரம் செய்யாத வந்துருச்சா முப்பது ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக நான் கண்டர் நியாய விசாரணையிலும் அளவிலும் நிறையிலும் படியிலும் அநியாயம் செய்யாதிருப்பீர்களாக சுமுத்திரையான தராசும் சுமுத்திரையான நிறை கல்லும் சுமுத்திரையான மரக்காலும் சுமுத்திரையான படியும் உங்களுக்கு இருக்க வேண்டும் நான் உங்களை எகிப்து தேசத்தில் இருந்து போதும் போதும் இது என்ன பத்தாவது கட்டல மற்றவங்க யாரு இச்சா திருப்பாயாக எனக்கு இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு பரிசுத்தமா நடக்குதுன்னா என்ன பத்து கடையிலிக்கு கீழ்படிஞ்சா போதும் ரைட் பத்து கட்டையிலே கீழ்படிஞ்சா போதும் ஏன்னா இந்த பத்து கட்டில கொடுத்தவர் யாரு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின நம் சர்வ வலிமலாவே ஆண்டவர் ஒரு ராஜா கொடுக்கல ஒரு நல்ல ஒரு மினிஸ்டர் கொடுக்கல ஒரு ஆசாரியம் கொடுக்கல ஒரு கவர்மெண்ட்டு ரூல் இல்லை இந்த பத்து காட்டில் கொடுத்தது யார் நம்முடைய ஆண்டவர் அலையிலா அது கேன்சல் ஆகவே இல்லை ஸ்டில் இட் இஸ் வேல்யூ ஏன் இயேசு கிறிஸ்தும் இந்த பத்து கட்டில் என்ன பண்ணுறாரு ரிப்பீட் பண்ணின்னே இருக்கிறாரு ரிப்பீட் பண்ணினே இருக்கிறாரு பிறகு இந்த 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 பத்து கட்டளை யாருக்கு கொடுத்தாரு அவங்க யாரு ஆம்பராமின் சந்ததி தட் மீன்ஸ் சந்த அது ஒரு சபை அந்த காலத்து பழைய பாட்டு சபை அவங்க யாரு மீட்கப்பட்டவர்கள் அவர்கள் இப்ப எப் எப்ப குடுக்கிறாரு எகிப்தில இருந்து மீட்டு கொண்டு வந்த பிற்பாடு இந்த பத்து கட்டளை கொடுக்கிறார் அப்ப அவர்கள் மீட்கப்பட்டவர்கள் அவர்கள் அடிமனத்திலிருந்து வந்தவங்க அவங்க நம்ம அவர் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கத்தோட்டி பிள்ளைங்க அவங்களுக்கு தான் ஆண்டவர் இந்த பத்து கட்டிலையே கொடுக்கறாரு விசுவாசியே இந்த பத்து கட்டில் விசுவாசி உங்களுக்கு எனக்கு தான் இந்த பத்து கட்டில ரைட் இந்த பத்து வந்து ஒரு ஏணி இல்லை பாவி இந்த பத்து கட்டில எப்படினா பரலை ஊத்து பாவி பாவி தான் பரிசுத்தமான நீதிமான ரட்சிக்கப்பட்ட நாம் கை கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் இந்த பத்து கட்டலை பத்து கட்டலை ஏன்னு கேட்டால் திஸ் இஸ் த வே தட் யூ பிலீவர் ஷுட் லீவ் விசுவாசியில நம்ப இனிமேல் நல்லா கவனிக்க இந்த பிரச்சனை கேட்டு போயிடக்கூடாது விசேஷமான பிரச்சனை ஏன் ஆண்டை சொல்றாரு பரிசுத்தம்லாம் அது ஆண்டை தரிசிக்க முடியாது நம்ம ரசிக்கப்படணும் இஷ்டமாக நம்ம பொய் சொல்லி திருடிக்கின்னு விவசாரம் பண்ணிட்டு பேசி ஓய்வுனால் ஐ மீன் அந்த தாய் தாக்கு பண்ண கவனி இருந்துட்டு பர்லுகுது போயிட்டானு ஒரு காரண நினைக்காத ஒரு காலம் நினைக்காத ஒத்தவன் வந்து கேக்குறாரு ஆண்டவர் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வாசிங்க பார்க்கலாம் ஐ மீன் மத்தேயு 19 படிங்க 16ல இருந்து படிங்க அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி நல்ல கோதகரி நித்திய

நணிகாத ஆவள் என்ன சொல்றார் பாருங்கப்பா நித்திய ஜீவனை அடைவதற்கு நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் நான் என்ன நன்மையே செய்ய வேண்டும் என்று கேட்டான் ಅದக்கு அவர் நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே தேவன் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் நீ நித்திய ஜீவ பிரவேசிக்க விரும்பினால்

நீ உன் பாவத்தை நீ செய்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு மட்டும்தான் ஆன ஒரு பெருவர் பாவம் மன்னிச்சிட்ட பெரும்பாடு விஸ்வாசியை யூ ஹாவ் டு ஹால் டென் காம பண்ணுவாங்க யூ ஹாப் டூ அது நம்மளுக்கு அது அது அதுதான் நம்ம அது அதுதான் பர்சத்தை ஜீவியம் நம்ம இப்போ இல்லையா வேதத்தின்படி படி காமிச்சதுன்னா இல்லையா பரிசுத்த ஜீவனம் என்ன என்ன பிராட்டி எல்லாம் காமிக்கிறாரு அப்போது ரட்சித்து ஒரு நிமிஷம் அனல்ல ரட்சிக்கப்பட்ட பாடு நியாயபெருமா அவனுக்கு அவருடைய கற்பனை அவர் கட்டளை இல்லைன்னு யோசிச்சிடாதீங்க சரி படிங்க படிங்க கொலை செய்யாது இருப்பாய் அவகே விபசாரம் செய்யாது இருப்பாய் அவகே கனவு செய்யாது இருப்பாய் அவகே பொய்சாட்சி சொல்லாது இருப்பாய் உன் தகப்பனையும் உன் தாயையும் கன பண்ணுவாயாக உன்னிடத்தில் நீ அன்பு குருன்னு போல

அழிக்கிறதுக்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கு வந்தேன் நிறைவேற்றுக்கு தான் வந்தேன் ஆனால் இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க மார்க்கு ஏழு எடுத்துக்கலாம் மார்க்கு ஏழு இருந்து படிங்க அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக யார் பிரதித்திரமாக இயேசு கிறிஸ்து ஆ இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும் ஆமா சும்மா பேசுகிறோம் சும்மா வாய் அளவில் பேசுறோம் ஆண்டர் சுயர் ஆண்டர் சொன்ன காரியத்தில் நம்ம கான்சன்ட்ரேட்டிங் ஆண்டர் என்ன சொல்றாரு அவர் என்ன விரும்புறாரு அது செய்கிறது இல்லை ஆனா நம்ம பாட்டுக்கு பேசின்னு போறோம் என்ன தோ ஆனா நம் இறுதியெல்லாம் தூரம் இருக்குது மனுஷனுடைய கற்பனைகளை மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் இருக்கிற பிரகாரம் நீங்கள் கட்டளையை கட்டளையை மனுஷனுடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார் ஆண்டு கட்டளையை யாரும் சொல்றதே இல்லை அதுக்கு பதில் நம்ம மனுஷன் என்ன பண்ணிட்டாங்க பாரம்பரியம் என்ன நகை போடாத பட்டு கட்டாத கலர் செரி கட்டாத செருப்பு போடாத மீச வைக்காத மருந்து சாப்பிடாத நீ வெள்ளை வா அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க பரிசுத்த பரிசுத்த வேறு லைட்லையும் இட்டுட்டாங்க இன்றைக்கி நம்மளுக்கெல்லாம் என்ன நான் வெள்ளை போட்டுன்னு வரல கரு போட்டு வந்துக்கிறேன் வெள்ளை போட்டுட்டு வெள்ளை ஜிம்பா போட்டு கட்டிட்டு வந்தா அது ஒரு சில்லர் பெந்து காசு அந்த ஜிம்பால கூட காலர் வைக்க கூடாதான் காலர் வைக்காத போறது கூட அது ஒரு அதுல ஒரு கிரேடு தான் புறம்பான காரியத்தை தான் இந்த பெந்து கோசு ஆட்கள் பரிசுத்தத்தை காட்டுகிறான் ஒழிய உண்மையான பரிசுத்தத்தை இன்றைக்கு போதிக்கிறது இல்லை மத்திய இருபத்தி ரெண்டு

இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இப்ப எல்லாம் ஆண்டர் சொல்லுகிற காரியம் எல்லாம் வந்துச்சு ஒண்ணு தேவனத்தில் நீ அன்பு கூறு பார்க்கற சங்க அன்பு கூற இந்த பத்து கட்டளையிலும் நாலு கட்டளை சொல்றார் ஆண்டத்தில் முழு இருந்துகிட்டோம் நீ அவர் மேசி அதே நேரத்தில் பார்க்குற சௌகரியத்தில் நீ அன்பு கூறு அப்போது இந்த இந்த ஆண்டவர் இந்த 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 கட்டளை கொடுத்தது சும்மா ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு இல்லை படிங்க உபாகம் நாலு நாற்பது படிங்க நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும் படிக்கும் நீயும் உன் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும் சுகமா ஆசிர்வாதமா இருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றெண்டைக்கும் கொடுக்கிற தேசத்திலே உன் கர்த்தருக்கு என்றெண்டைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளா இருக்கும்படிக்கு நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கைக்கொள்ள கடவாய் என்றான் நம்ம எங்க இருக்கிறோமோ நம்ம நல்லா இருக்கணும் ஆசவாமந்த கட்டளை நம்ம கைக்கொள்ள வேண்டும் நம்ம ஐந்து அகைன் வந்து இந்த இந்த பத்து கட்டில் அப்படியே வந்து இது இது ரிப்பீட் ஆகுது உபாகம் ஐந்துல பாத்தீங்கன்னா உன் தேவனாய் கத்த நானே உனக்கு யாதொரு விக்கிரத்தை உண்டாக்க வேண்டாம் உன் தேவநாயக கத்த நாமத்தி வீண்டை வழங்காதிருப்பாயாக ஓய் நாளில் பராசருபாயாக அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா பதினேழில் கொலை செய்யாதிருப்பாய் எல்லாம் சொல்லிட்டு இருபத்தி ஒன்பது படிங்கப்பா அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படி என்ற என்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் என்னாலும் என்னாலும் ரெண்டா கவனிங்க என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி என்னால் தட் மீன்ஸ் ஆல் த டைம் ஆல் த டைம் யூ டு ஃபாலோ திஸ் ஓகே ஆ ஆல் என்றைக்கும் அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாய் இருக்கும் அவளுக்கு இருந்தால் நலமாய் இருக்கும் உபாகம் அது 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 தொடர்ந்துட்டு வரும்போது ஆறாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு படிங்க பாக்கலாம் நீ உன் தேவனாகிய கத்தருக்கு பயந்து நீ உன் தேவ பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் நான் உனக்கு எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதினாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே இவைகளே தொடர்ந்து படிங்க

நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் பழியில் நடக்கிற போதும் படித்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி எங்க பேசுறோம் எங்கயா பேசுறோம் புள்ளைங்க கிட்ட நம்ம கிட்ட பேசுறது அது எது கம்ப்யூ இது செல்போன் வச்சு சுத்தி ஆஹ் ஐபேட் விஷ்டு அது கிட்ட என்ன பேச முடியுமா ஒண்ணும் பேச முடியாது வந்து சாப்பிடறதுனால கூட சாப்பிட மாட்டேன்றான் இவங்கிட்ட போய் என்னது சொல்றது புரியுதா இப்போ சாத்தான் எப்படி இந்த க நம்ம கட்டளைகள்லாம் கை கொள்ளாத மாதிரி நம்ம செய்கிறான்னு சொல்லிட்டு நம்மளாம் தான் சாத்தாதில் வேலை செய்கிறான் வேறு ஒன்றும் இல்லை இல்லை அப்போ இவ்வளோ இப்போ நம்ம சொன்னோம் வி ஹவ் டு டீச் அவர் சில்ட்ரன் அப்பா நம்ம நல்லா இருக்கணும்னா நீ போய் சொல்லாத நீ திருடாத விபசாரம் பண்ணாத ஓய்வு நாளில் அட்லீஸ்ட் வா வார்த்தை ஒரு நாள் ஆண்டூர் சமத்துக்கு வா வேதம் வாசி ஆண்டரை நம்பு

கொடுக்கத்துக்கம் வைக்கோம் வர மாட்டான் திருந்துடுவான் ரைட் பிள்ளைக்கு நான் அப்படி வளர்க்கணும் நம்ப ரைட் சின்ன வயசுலேருந்தே சொல் பொய் சொல்லக்கூடாதுன்னு திருடாத அப்புறமா என்ன இருக்குது பத்து கட்டத்தில் ஆ ஆ பொய் சொல்லாத திருடா மட்டனுக்குறதுமா பேசாத ஆ திருடாத ஆ இன்னொன்று படிச்சிருங்க விவாகம் பதினொன்னு இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி எட்டு இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன் இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்படுத்தீர்களானால் ஆசீர்வாதமும் கீழ்படுத்தால் ஆசீர்வாதம் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கேட்படியாகமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வளியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும் ஒருதை விசுவாசிகளே ஆண்டர் நம்முமாக சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவருடைய கற்பனை அதில் நம் கை கொண்டோமானால் ஆசீர்வாதம் அதனால தான் பிரசங்கி என்னோ சொல்லிட்டு என்னென்னோ பேசிட்டு கடைசியா சொல்கிறாரு பாருங்க பிரசங்கி பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு காரியத்தின் கடைத்தொகை ஆ ஆ காரியத்தின் கடைத்தொகை கேட்போமா கேட்போமா கதை தட் மீன்ஸ் எனக்கு ரெண்டாயிடுச்சு என்ன என்ன அது என்ன என்ன கேட்போமாக ஆ டிரைவருக்கு பயந்து ஒவ்வொருவரும் தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கோள் அவர் கைக்கு கற்பனை கைக்கோள் எல்லோ மனுஷன் மேலும் ஆ

நியாயத்திலே கொண்டு வருவார் கொண்டு வார் என்று நினைத்துக்கொள் எதை விதைக்குரிய அதே அறுப்ப ரைட் நீ விசுவாசிய கத்திரிக்க பயந்து யாருக்கும் தீ தீமை செய்யாமல் முன்னால் முடிந்த அளவுக்கு நன்மை செய் எல்லாரோடும் சமாதானமாக சந்தோஷமா இரு எல்லாருக்கும் உன்னால் முடிந்து நன்மை செய் அவனுடைய கற்பனைப்படி ஆண்டோரை நேசி ஓய்வுனால தனியாக வச்சிரு அவருக்குன்னு எந்த உனக்கு முன்னா எந்த விற்கிறதுனையும் உண்டாக்கிட வேண்டாம் பொய் சொல்லாத திருடாத பிறனுக்குள்ள யாதிண்டியும் இச்சியாத பிறகு விவசாரம் செய்யாத அதனால் இந்த கட்டணங்களையும் நம்ம மனசில் வச்சு நம்ம வாழ்க்கையில நம்ம ஓடுறது மட்டுமல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை போதித்து நம்ம செய்வோமானால் கத்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் அது இல்லையா அது இது இப்போ புரிதா நான் பரிசுத்தராக நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசா இருங்கள் கேட்ட கருத்துடைய வார்த்தைகளை நாம் சிந்தித்து பார்த்து அவைகளை நடக்கும்படி நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை அவர் நடத்துகிறவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையினுடைய பரிசுத்தம் அவருடைய வார்த்தையிலே நடக்கிறது அவருடைய அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வார்த்தைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அவருடைய வார்த்தைகளிலே நாம் நடக்கும் பொழுது தேவன் நம்மை இன்றைக்கும் நம்மையும் ஆசிர்வதித்து நம்முடைய குடும்பத்தையும் ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நம்மை ஒப்புக்கொடுப்போம் அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் புத்தியுள்ள ஒரு மனுஷன் கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டின மனுஷன் என்று இயேசு சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம் இந்த நாளிலே கருத்துடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிற ஒரு ஞானமுள்ள இருதயத்தை ஒரு புத்தியுள்ள மனிதர்களாக தேவன் நம்மை கட்ட விரும்புகிறார் இவ்விதமாக தேவனை அருகிலே கொண்ட வார்த்தைகளை தேவனை கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது தேவன் இவ்விதமாக மற்ற ஜனங்களிலிருந்து நம்மை பிரித்தெடுத்தவராக தனக்கென்று நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் அவருடைய வார்த்தைகளிலே நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம் வார்த்தையை சிந்திப்போம் தியானிப்போம் நம்ம இந்த வார்த்தைக்கு கீழ்படிய ஒப்பு கொடுப்போம் அன்பின் பிதாவே இந்த மாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே வரும்படியாய் நீர் கிருபை பாராட்டின நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மாலை நேரத்தில் நாங்கள் வந்திருந்த வந்திருக்கும் பொழுது கத்தாவே உம்முடைய வார்த்தையிலிருந்து எங்களோடு பேசினபடியினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இவ்விதமான சீரை பெற்ற ஜாதி வேறே எது என்று சொல்லி பார்க்கிறோம் அசுத்தங்களிலும் அறுவறுப்புகளிலும் இந்த காலங்களிலே ஜீவிப்பது ஒரு நாகரிகம் என்று கருதப்படுகிற இந்த காலங்களிலே உம்முடைய வார்த்தையிலிருந்து எங்களோடு பேசினபடியினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கிறதுனாலே நாங்கள் மற்றவர்களுக்கு உலகத்திற்கு வெளிச்சமாக பூமிக்கு உப்பாக நீர் எங்களை வைத்திருக்கிறபடியினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வார்த்தைகளை கவனித்து பார்த்து அன்று உரையை அவைகளிலே நடக்க வழிகளிலே பொழுது அதை குறித்து சிந்திக்க அவைகளை தியானிக்க க தாவே நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக உலகத்திலிருந்து எங்களை பிரித்து நாள் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த உலகம் எங்களுக்கு சொந்தமானது அல்ல இந்த உலகத்திற்கு ஏற்ற விதமான வேஷம் தரிக்கிறவர்களாக இராதபடி நம்முடைய வசனத்தின்படி ஜீவிக்கும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக வார்த்தையை பார்த்து கொண்ட உடைய தாசனை ஆசீர்வதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் நம்முடைய திருக்கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் நீர் ஆசீர்வதித்து கத்தாவே வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுனாலே உண்டாயிருக்கிற ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யங்களையும் பெற்று கொண்டவர்களாக ஜீவிக்க தேவரீர் கிருப தருவீராக மனக்கண்களை வீராக நாமத்தை மகிமைப்படுத்தும் தேவியோடு வந்திருக்கிற ஒவ்வொருடைய தேவைகளையும் நீர் சந்திப்பீராக வேலையிலே பிரச்சனை உள்ளவருடைய பிரச்சனைகளை மாற்றிப்படுவீராக சுகவீனமாக இருக்கிற வியாதிப்பட்டவருடைய வியாதியை நீர் தொட்டு குணமாக்குவீராக சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை தருவீராக அன்றுரே உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல உலகம் கொடுக்காத உங்களுடைய சமாதானத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தந்து நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும் திரும்ப செல்லும் பொழுதும் எங்களுடைய பாதைகளை செவி நாங்கள் சுகமாக எங்களுடைய இருப்பிடங்களுக்கு போய் சேர உதவி செய்வீராக பொறுப்படுத்திக் கொள்ளும் கனமாய்மையாகவும் நீர் எடுத்துக்கொள்ளும் மறுமுறையுமாய் நாங்கள் இவ்விதமாய் உங்களுடைய சமூகத்தில் வரும் வரைக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நீர் வழி நடத்துவீராக நாமத்தை எங்களிலே மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய இயேசு இயேசுண்டே கிருபையும் பிதாவாகிய தேவண்டே அன்பும் பிரசுத்தாவியானுடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இயேசு கிறிசுடைய வருகை பயந்தம் இருப்பதாக ஆமேன்